நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சகோதரி அன்பரசியின் மகள் கயல்விழிக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது. சீமான் கலந்து கொண்டார். அமைச்சர் சேகர் பாபு அண்ணன் என்ற முறையில் என்னை உரிமையுடன் திட்டி வருகிறார் என கூறினார். சின்ன வைக்கிறதுல நமக்கு ஒரு பிரச்சனை என்ன முரண் கிடையாது. கடலுக்குள்ள அப்படின்னா கடல் வந்து வங்கக்கடல், எங்க கடல், உங்க கடல்ல ஒரு கட்சிக்கோ கட்சியின் தலைமைக்கோ சொந்தமானது இல்லை. அது மீனவர்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்லை. மீனவர்கள் அந்த இடத்தில் வாழ்விடம் இருக்குது, வாழ்வாதாரம் அதை நம்பி இருக்குது, அவ்வளோதானே ஒழிய பொது சொத்து. ஒரு தேசத்தின் குடிகளுக்கான ஒட்டுமொத்த மக்களுக்குமான ஒரு பொது சொத்து, அதை அப்படிலாம் பயன்படுத்திக்கிட்டே போயிட்டுருக்கூடாது. நீங்கள் கடற்கரையில் அடக்கம்னு அனுமதிச்சதே அந்த பேரறிஞர் அண்ணா மேலே இருந்த நன்மதிப்புனால மக்கள் அழுதுகிட்டே அதை விட்டுட்டாங்க. 2-2 ஏக்கர் 8 ஏக்கரை கழி பண்ணிட்டீங்க நீங்கள் எங்கள் கடற்கரையை, உலக புகழ்பெற்ற 6வது கடற்கரை. அதை நீங்கள் இன்னும் இப்படியே பதிச்சுட்டு போனீங்க, நான் கடற்கரை எங்கே இருக்கும்? அப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஒரு அறிவார்ந்த சமூகம் அதெல்லாம் அப்படி செய்யாது. தொலைநோக்கு பார்வை இருக்கிற ஒரு தலைவன் அதை சிந்திக்கணும்ல. சின்ன நீங்கள் நினைவிடம் கட்டுறீங்க, அங்கே வைங்க, யார் நாங்கள் வேணாம்னு சொன்னோமா? கடலுக்குள்ளே வைக்கிறதுனா நீங்கள் செயற்கையாக ஒரு பாறையை உருவாக்கணும். 1/2 ஏக்கரில் நீங்கள் கற்களை கொண்டு கொட்டணும். கற்களை எங்கேருந்து எடுப்பீங்க? ஏன் மலையன்னு இருக்குவீங்க, அங்கே கொண்டு கொட்டுவீங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன் இருக்கிறோம்னு சின்ன வச்சுக்கிறேங்க. எவ்வளவோ இடம் இருக்குது உங்களுக்கு. மதுரையில் ஐயா கலைஞர் அவர்கள் பேரில் ஒரு நூலகம் கட்டுறீங்க, அங்கே வைங்க. இல்லை ஏற்கனவே அண்ணா அறிவாலயம் இருக்குது, அங்கே வைங்க. அவர் விரும்பி கட்டிய அண்ணா நூலகம் இருக்குது, அங்கே வைங்க. இல்லை அவருக்கு நீங்கள் நினைவிடம் கட்டுறீங்களா, அங்கே வைங்க. நாங்கள் அதை கேட்டால் சொல்லுவோம். கடல் எங்கடல், அது யார் இந்த கொம்பாதி கொம்பனானும் தொட அனுமதிக்க முடியாது.